ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன் 2.0. இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த குண்டு பையனை நம்ம காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போக போகிறோம். ஓகே, இந்த கட்சினை வந்து நம்ம கட் பண்ணி விட்றலாம், ஏன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இல்லையா அங்கே என்ன நடக்கணும்னு சொல்லி. சரி, இப்போ வந்து நம்ம கயிறு எங்கே இருக்குன்னு தேடுவோம். இந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, நினச்ச மாதிரியே ஃபஸ்ட்லேயே கிடச்சிச்சு. சூப்பராக. ஓகே, இந்த கயிறு எடுத்துகிட்டு போயிட்டு ஜன்னல் வழியை அப்படியே போட்டு அந்த சின்ன பையனை போய் காப்பாற்றுவோம். ஒரு சூறாவளி கிளம்பியது. வெப்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உண்டிகோல் தான். ஓகே, இன்னைக்கு பாரு என் ஆட்டத்தை. வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். குதிச்சிடுறா கைப்புள்ள. அப்பாடா, நல்ல வழியா அடிப்படல. ஓகே, இந்த கம்பி பையப்புள்ள எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஆளே காணோம். டே, எங்கடா இருக்க? ஆஹா, எங்கே இருக்கான் பார்த்துட்டான். டேய், கரெக்டாக ஹெட்செட் அடிக்கணும். போ, ஐயோ, அப்போ கரெக்டாக விழுந்துருச்சு. நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஹெட்ஷாட் அடித்தோம். கிராணி த்ரீலலாம் எப்படிலாம் ஹெட்ஷாட் அடிச்சிருக்கோம். போய் பாடுறா விளக்கண்ணே. வந்துட்டான் சும்மா. சரி, இப்போ இருக்கிற நம்ம, ஐயோ, அவன் அதுக்குள்ளே தெளிவாயிட்டானே. மேப் எடுத்துகிட்டு ஓடிடுவோம், உள்ளே வந்துடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, டோரை க்ளோஸ் பண்ணு. ஓகே, மேப்பை செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எங்கே போகலான்னா, கேஃபுக்கு போகலாம். இந்த கம்பி பையப்புல தான் டிரைவராக இருக்கான். நம்ம சொல்கிற இடத்துக்கெல்லாம் அவன் தான் போகிறான்னா பார்த்துக்காங்களேன். என்னடா இது. சரி, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேஃப்டேரியா போகிறோம். ஸோ கேஃப்டேரியாவில் போயிட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு காயின் கிடச்சா எடுத்துக்கலாம். அந்த காயின் வச்சு நம்ம வந்து ஒரு வெப்பன் எடுக்கலாம். சரி, இப்போதைக்கு அந்த வெப்பன் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நம்ம என்ன போய் பார்க்கலாம்னா, அடுத்து யார் வேலை செய்கிறாங்களோ அவங்க பேரை பார்க்கணும். அந்த பேர் தெரிஞ்சால் தான் அவங்களோட கார்டு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இங்கே ஒரு டோர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே கேஜ் கீ இருக்கும், அதெல்லாம் எடுக்க முடியும். ஸோ இவ்வளோ வேலை இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு யார் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்துலாம். நெக்ஸ்ட்டு ஜெசிகா தான் அடுத்து வந்து வேலை செய்ய போகிறாங்க. ஸோ அதனால் ஜெசி, ஐயோ, என்ன ஜெசி இப்படி பண்ணுறீங்களே? இந்த கம்பி பயப்புளிக்கு நம்ம மேலே பயங்கர கோபம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈவில்லனை போட்டு வெளுவெளும் இழுத்து கட்டியிருக்கோம். ஈவில்லன் வேறு யாரும் இல்லை, இவனோட அம்மா தான். பட்டு இவனுக்கு கோவம் வராமல் இருக்குமா சொல்லுங்கள். அதனால தான் ஒரு வெறியோடு எனக்கு துரத்திட்டு இருக்கான். கையில் மட்டும்தான் எனக்கு பொசிக்கிறவான்னு எனக்கு தெரியும். அதனால் இப்போ நம்ம எங்கே போகலான்னா, ஸ்டாலுக்கு போய் பார்ப்போம். ஸ்டாலில் என்ன கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸ்டாலில் வந்து பெட்ரோல் கேன் தான் கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு தேடி எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஓகே, ஓப்பன் எங்கடா அது, இந்த ஓரமாக தான் இருக்கும். ஓகே, அவன் அங்கே தான் இருக்கான். பார்த்துட்டான். ஐயோ, இந்த இடத்துல தானே இருக்கும், இங்கேயோ வேறு இடத்துல மாற்றி வச்சுருக்கானுங்க அப்புடின்னா. சரி, அதை போய் தேடுவோம், சுற்றிட்டு போய் பார்ப்போம் எங்கே இருக்குன்னு சொல்லி. ஐயோ, பெட்ரோல் டேங்க்கு, சி, பெட்ரோல் கேனு எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, அதோ இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக வேனுக்குள்ளே தூந்து இங்கேருந்து நம்ம எங்கே போகலாம், நெக்ஸ்ட்டு ப்ளே க்ரௌண்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் அங்கே நின்ட்டான். டேய், நான் எங்கே இருக்கேன்டா, வாடா, வந்து புடுறா என்னை விளக்கண்ணே. வரியா? எந்த பக்கம் வந்து வரானே தெரியலையே. அடேய், ஆ, வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். நீ இப்படி வா, நான் அதுக்குள்ளே போய் வேனுக்குள்ளே ஏறிக்கிறேன். அதாவது மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா டோர் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து, அச்சிக்கோ, பக்கமே இருக்கானா? டேடே, வந்து அடிச்சுட்டு போகிறான்டா. ஆ, மியூசிக் நின்றுச்சு, இப்போ இருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே போகலாம்? ப்ளே க்ரௌண்டுக்கு போகலாம். சூப்பர். ப்ளே க்ரௌண்டில் போய் விளையாட போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்லை. ப்ளே க்ரௌண்டில் போயிட்டு அங்கேயும் சில பல விஷயங்களெல்லாம் கலெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெட்ரோல் கலெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃபீஸ் கீ இருக்கும், அதை எடுக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இங்கே தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த ராடு பையப்போல் இங்கே இப்போதைக்கு இங்கே இல்லை. சரி, நம்ம என்ன பண்ணலான்னா, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கேருந்து போயிடுவோம். ஏன் தெரியுமா போயிடணும்னு சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பெட்ரோல் பிடிக்கிறதுக்கு போகிற வழியில் வந்து ஒரு கம்பி கேட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஆயில் தேவைப்படுது. சரி, அந்த ஆயிலுக்கு நான் எங்கடா போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மறுபடியும் கேஃப்டேரியாவுக்கு வரணும். அதனால தான் நான் வந்து மறுபடியும் வந்து கேஃப்டேரியாவுக்கு வந்திருக்கேன். ஸோ கேஃப்டேரியாவில் இங்கே வந்து கிச்சன் இருக்கும். கிச்சனில் இந்த டேபிள் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு இடத்துல இருக்கும். அப்படி இல்லைனா அதில் இருக்கிற ட்ராலாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ட்ரா இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆயில் கிடச்சிடுச்சே. இப்போ இந்த ஆயில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நேராக என்ன பார்த்த பேர், ப்ளே க்ரௌண்டுக்கு போகலாம். சரி, இருங்க, இப்போ யார் பேருன்னு பார்த்துக்கலாம். மறந்துச்சு, ஜெசிகா. ஓகே, இங்கே என்ன சொல்லுது, ஜெசி ஜெசி சொல்லுதா அப்படின்ற மாதிரி தான். சரி, நம்ம வந்து ப்ளே க்ரௌண்டுக்கு கிளம்பிடுவோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே க்ரௌண்டுக்கு வந்தாச்சு. ப்ளே க்ரௌண்டுக்கு வந்தோடனே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சந்து இருக்கும். இந்த சந்துக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டை வந்து இந்த ஆயில் கேன் இல்லாமல் தொட்டிங்கன்னா திறக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து இந்த ஆயில் கேன் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இது வேலையை பார்த்துக்கலாம். ஓகே, வெயிட் கரோம், க்ளோஸ். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, நான் வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பெட்ரோல் கேனை எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து பெட்ரோல் பிடிக்க போகிறேன். சரி, இந்த இடத்துல எங்கே இருக்கானு பார்த்துப்போம். இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவன் குரல் வந்து பக்கமே கேட்குறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, வரமாட்டான் எப்படியும். சரி, இது ஃபுல் பண்ணிவிட்டு நேராக நம்ம போய் வேனுக்குள்ளே ஏறிடலாம். இது ஃபில்லாகிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது, ஐயோ. சரி, ஒரு வழியாக ஃபில் ஆகிடுச்சு, நம்ம எடுத்து வந்து இதை இங்கே போட்டுருவோம். அடுத்து வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஆஃபீஸ் கீ வந்து ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸ் கீ எங்கே இருக்குன்னா, ஒருத்தர் வந்து அவன் கோட்டை வந்து போட்டிருப்பான், ஒரு செக்யூரிட்டி
அவனோட கோட்டை கீழே போட்டிருப்பான். அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ வந்து நம்ம இந்த கிரேன் ஆப்ரேட் பண்ணோம், ஒரு லிவர் இழுத்துட்டு ஒரு பச்சை பட்டனை தட்டணும், ஒர்க் ஆகலையா? அப்படின்னா அந்த லிவர் வந்து மறுபடியும் அது எந்த பொசிஷனில் இருந்துச்சோ அந்த பொசிஷனுக்கே தள்ளி விட்டு அடுத்த லிவர் இழுத்துட்டு மறுபடியும் பச்சை பட்டனை தட்டணும். ஓகே, இதுவும் இல்லை. அப்போ அந்த கடைசி லிவர் தான். ஓகே, அதை இழுத்துட்டு இப்போ பச்சை பட்டன் தட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து ஒரு வழி ரெடி ஆயிரும். இந்த வழியை நாம் உள்ளா போயிடலாம். இதுக்கு முன்னாடி இது ரெடி பண்ணாமல் அப்படி போக முடியாது. இப்போ அதை ரெடி பண்ணதுனால நாம் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். சரி, இந்த இடத்துல வந்து அந்த கோட் எங்கே இருக்குன்னு தேடணும். எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கே துவச்சி காய் போட்டானுங்களா இல்லை எங்கே கீழே போட்டானுங்கன்னு கூட தெரியல எனக்கு. சரி, போவோம், போய் பார்ப்போம் எங்கேயாவது கிடைக்கும், கிடைக்காமலையா போயிடும். சரி, நானும் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டேன். ஆனால் போங்கண்ணா, இது எங்கே போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அழுத்து போய் வந்து இந்த இடத்துல பார்த்தா இந்த சேர்மேன் இருக்குது. சூப்பரு, இதில் இங்கே இருக்க ஆஃபீஸ் கீ. இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ராடு பாய் அதுபோல் பார்த்துட்டான். சரி, நம்ம வந்து இப்போ பார்க்கிங் போவோம். அந்த பார்க்கிங்லாம் இப்போ நமக்கு வேலை. சரி, பார்க்கிங் எங்கே இருக்குது? அடாடே இருங்களா, இந்த மியூசிக் நிற்கணும், மியூசிக் நின்றால் தான் நம்ம போக முடியும். ஓகே, இப்போ வந்து ப்ளே கிரவுண்டுக்கு போனோம். சி, பார்க்கிங்க்கு போனோம். ஆல்ரெடி நம்ம ப்ளே கிரவுண்டில் தான் இருக்கோம். ப்ளே கிரவுண்டில் இருந்து பார்க்கிங் போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம டேவா டிரைவரே, வண்டியை கொஞ்சம் அடித்து ஓட்டுப்பா, கம்பி பயலே. என்னடா வண்டி ஓட்டுறாடே பைத்தியக்காரன், எவன் லைசன்ஸ் கொடுத்தான்னு தெரில, பைத்திய மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கான் ஊசு பய. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இருங்க, இப்போ நம்மளுக்கு வந்து இது தேவைப்படாது. நம்ம வந்து ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்து நம்ம தட்டிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். வரலான்னு பார்த்துக்கலாம், வரல. ஓகே, இந்த பட்டனுக்கு கரெக்டாக எய்ம் வச்சு அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன். இருங்க, வச்சாச்சு, போடு. ஐயோ, போடு. அதில் எந்த ரெண்டு கல்லுமே வேஸ்ட்டாக போச்சு. அதனால் இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஒரு காயினை வச்சு அந்த ஒரு ஸ்பெஷல் வெப்பன் எடுப்போம் பார்த்திங்களா, அந்த வெப்பன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நானும் வந்து கேஃப்டீரியாவுக்கு மறுபடியும் வந்து எழுக்கி இருக்கிற எல்லா டஸ்ட்பினும் தேடலாம்னு சொல்லி தேடனா, இந்த ராடு பாய் போல் கம்மனும் இருக்க மாட்டேன்றான். இந்த பக்கம் வரான், அந்த பக்கம் வரான், என்ன தோட்டத்துறான், விரட்டுறான். சரி, எல்லா அதையும் தேடி முடிச்சுட்டு கடைசியாக ஒன்று இருந்துச்சு. அதை தேடும்போது தான் எனக்கு வந்து கோடு கிடச்சிது. சூப்பரா, இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த கேஷியரோட அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணி, அதாவது கல்லாப்பொட்டி, அந்த கல்லாப்பொட்டியை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நிறைய கட்டுக்கட்டாக காசு இருக்கும், ஆனால் அதெல்லாம் எடுக்க முடியாது. நமக்கு தேவை என்னென்னா, இந்த ஒரே ஒரு ரூபா காயின் தான். அந்த ஒரு ரூபா காயினை மட்டும் நம்ம போய் எடுக்கணும். இந்த ராடு வேறு வெளியே போயிருக்கான், அவன் திடீர்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வச்சு நம்மளை நான் வசமாக மாட்டிப்போம். சரி, இது ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஐயோ, பார்த்துட்டான்னு நினைக்கிறேன், எங்கேருந்து பார்த்தாலும் தெரியலையே. டேய், ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுறடே, ஒரே ஒரு ரூபாய் எடுக்க விடுறா, அது போதும், நான் திருப்பி கூட கடனை கொடுத்துட்றேன், நீ ஏன்டா இப்படி பண்ணுறடே, ஒரு ரூபாய் எடுக்க விட மாட்டேன்ற பார்த்தியா, இங்கெல்லாம் மனுஷனாடா நீ. டேய், சொன்ன கேள்றா, உன் ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்டா, இதுக்காகவே எனக்கு நீ ஒரு ரூபாய் கொடுக்கலாம்டா, ஒரு ரூபாய் நான் 1000 ரூபாய் கொடுக்கலாம், நான் சும்மாவே சொல்லியிருக்கேன் உன் ஐஸ்கிரீம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி. டேய், வாடா இரு, நான் போய் எடுத்துக்கிறேன். ஓகே, எடு 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 எடு. ஐயோ, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்து நம்மளை போட்டு தள்ளியிருப்பான், நம்ம வெளியே ஓடிடலாம். அவனை கொஞ்சம் திசை திருப்பிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த 1 ரூபாய் எடுத்துக்கலாம். அந்த 1 ரூபாய்க்கு காசுப்பட்டு நம்ம உசுராக ஓட்டக்கூடாது. வாடா டேய், வாடா வாடா, வந்து படுறா, வந்து படுறான். ஓகே, உள்ளே ஜம்ப் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு நேராக அந்த 1 ரூபாய் காயினை மட்டும் தூக்கிட்டு ஓடி வந்துடுவோம். எங்கடா இருக்குது, இந்த எங்கே இருக்குது, சூப்பரா. இப்போ அப்படியே ஓடுறா சாமி, எங்கடா இருக்காங்க, ஐயோ இந்த பக்கம் வந்துட்டான், நம்ம ஜன்னல் வழியே போயிடுவோம். முடிஞ்சா புர்றாடே கம்பி பாயலே, நான் உங்கள் அம்மாவுக்கே ஆட்டம் காமிச்சோம்டா, நீ எல்லாம் டம்மி பீஸ்ரா, போடாடே போடா. ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து எங்கே போனோம்னா, ப்ளே கிரவுண்டுக்கு போனோம். ப்ளே கிரவுண்டுக்கு எதுக்கு போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ப்ளே கிரவுண்டுக்கு போய் தான் நம்ம வந்து அந்த வெப்பனையே வாங்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த வெப்பனை போய் வாங்கிடலாம். ஸோ மறுபடியும் வந்து ப்ளே கிரவுண்டுக்கு வந்தாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு நேராக அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஷின் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து அந்த காயினை போடணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த க்வெஸ்சன் மார்க்கை ப்ரெஸ் பண்ணணும் வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து கீழே வந்து ப்ரைஸ் வந்து விழுந்துடும். பெயிண்ட் பால் கன், இது வந்து ஒரு பெயிண்ட் கன்று தான், சின்ன பசங்களாம் விளையாடுவாங்க அந்த கன்று. ஆனால் இதில் அடிச்சிங்கன்னா அந்த ராடு செத்துருவோம். ஆனால் நம்ம உண்டி குளிச்சு அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராடு வந்து சாக மாட்டான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே அப்படின்ட்டு அப்படியே திருப்பி வந்துடுவான். ஆனால் அந்த பெயிண்ட் கன்று வச்சு அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 நிமிஷத்துக்கு மயக்கமாகறான்னு நினைக்கிறேன். சரிங்க, நம்ம எதுக்கும் டெஸ்ட் பண்ணிடலாம், அங்கே தான் இருக்கான். வாடா 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 வாடா, என்ன சவுண்டு கொடுத்துட்டே வர, வாயாப்பாரு வாய் போ, அவ்வளோதான், 1 நிமிஷத்துக்கு அவுட்டு. பார்த்தீங்களா, இதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. ம், சரி, இப்போ வந்து நம்ம கரெக்டாக எய்ம் வச்சு அடிச்சிருவோம். ரா, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வேஸ்ட்டாக போயிடும். ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா 2 உண்டிகோலுக்கு கல்லை வேஸ்ட் பண்ணிட்டோம். எப்படி கரெக்டாக அடித்தோம்ல? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம போய் பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு வருவோம். பெட்ரோல் கேனில் வந்து ஆல்ரெடி நம்ம பெட்ரோல் பிடிச்சி வச்சுருக்கோம். சரி, பெட்ரோல் கேனை தூக்கியாச்சு, அதுக்குள்ளே இருக்கிற காருக்கு போய் நம்ம வந்து பெட்ரோல் ஊற்றணும். ஓகே, பெட்ரோல் ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். பெட்ரோல் விற்கிற வேலைக்கு என்ன பண்ணுறதுங்க, திருட்டு பெட்ரோல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறோம், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, சரி இருங்க காரில் போவோம். இல்லை இல்லை இல்லை, நமக்கு வந்து ஆஃபீஸ் கீ தேவைப்படுது. ஏன்னா ஆஃபீஸ் கீ இருந்தால் தான் நம்ம போயிட்டு அந்த இதை எடுக்க முடியும். ஆமாம், ஆஃபீஸ் கீ எங்கே, ஸ்லிங் ஷாட்டு தூக்கி போடுறது போகிறோமா, இப்போதைக்கு நீ தேவையில்லை. சரி, வேறு என்ன இருக்குது, பெயின் பால் கன்று நீ வேணாம், இங்கே இரு,
அப்போ அதுதான் வந்து ஆஃபீஸ் கீ. ஓகே ஆஃபீஸ் கீ கிடச்சிருச்சு. இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா, இவன் ஒன்றும் தூங்கிட்டே தான் இருக்கான், நாம் வந்து நேராக கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். வந்து புறாடே வேலை கண்ணு எழுந்துட்டாங்க. சரி கரெக்டாக எழுந்துட்டான். நம்ம எப்படி இந்த பக்கம் வந்துட்டோம். ஓகே நம்ம அப்படியே மேலே போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், இதை வந்து இடிக்கணும். இதை இடித்தோம்னா உடஞ்சிரும். ஐயோ இருங்க இருங்க, செவரை அடிக்கக்கூடாது, இங்கே ஒன்று இருக்கும், அதே உடஞ்சிருச்சு, கொஞ்சம் லைட்டாக டச் ஆனதும் சூப்பர். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒன்று இருக்கும், அதையும் உடச்சிக்கலாம். ஏன்னா சேஃப்டிக்கு தான். ஸோ இவன் இந்த பக்கம் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த பக்கம் தப்பிச்சு ஓடிடலாம். அதனால தான் நம்மளாம் பயங்கரமாக யோசிப்போங்க, சும்மா இல்லை. சரி அப்படியே வந்துட்டு தமால் ஓடு. இல்லை கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்கு, மறுபடியும் இடிக்கலாம் மாற்ற. ஓ தமால், ஐயோ இதுமாதிரி உடையாதுன்னு நினைக்கிறேன். சரி நம்ம நேராக உள்ளே போயிட்டு இருங்க இருங்க, இதை வந்து ஓப்பன் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓ இது இந்த இடமா அப்புடின்னு, சாவி வந்து இங்கே யூஸ் பண்ணுறதில்ல, சாவி வந்து பக்கத்தில் தான் யூஸ் பண்ணணும். இருங்க, இங்கே வந்து ஆஃபீஸர்ஸ் ஒன்லி அப்படின்னு, எம்ப்ளாயிஸ் ஒன்லி ஆஃபீஸர்ஸ் ஒன்லியான்னு இருக்கும். ஸோ அதுதான் யூஸ் பண்ணணும், எம்ப்ளாயிஸ் ஒன்லி. ஓகே டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுக்குள்ளே அந்த ஒரு சூட் கேஸ் இருக்கும், இதில் தான் வந்து அந்த ஐடி கார்டு, ஜெசிகாவோட ஐடி கார்டு இங்கே இருக்குது. எடுத்தாச்சு, அங்கே என்ன பேர் போட்டிருக்கோ அந்த ஐடி கார்டு எடுங்க. ஆண்டோனி இருந்தால் ஆண்டோனி எடுங்க, டொனால்டு இருந்தால் டொனால்டு எடுங்க. எனக்கு வந்து ஜெசிகா இருந்ததுனால ஜெசிகா வச்சேன். ஓகே இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு, பார்த்துட்டேன்டா. ஏய் வாடா அடே வாடா, மறுபடியும் நம்ம கேஃப்டேரியா வந்திருக்கோம். ஸோ இப்போ தான் நாம் வந்து நம்ம என்ன பண்ணுறது, கேஃப்டேரியா ஸ்டோரேஜ்க்கு. இந்த ஸ்டோரேஜ்க்கு எதுக்குன்னா, நம்ம மறுபடியும் பார்க்கிங் லாட்டுக்கே போகணும். அங்கே போயிட்டு ஒரு ரூமில் வந்து எடுக்கணும். ஸோ 235 அப்படின்னு சொல்லி இந்த சாவில், என்னடா டோர் இவ்வளோ ஸ்லோ, அந்த டோர் அது பாட்டுக்கு படக்க படக்க மூடுதுங்க. இவன் பாரு என்ன பார்த்துடான், இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்து வந்தோம்னா கையும் கலமாக பிடிச்சிருப்பான். சரி எந்த பக்கம் போனான்னு தெரில, வேனுக்கு அந்த பக்கம் தான் இருப்பானோ. இருக்கியா? அவன் அங்கே இருந்தால் கூட பரவாயில்ல, நாமளே போய் இருக்கானான்னு பார்த்து மாட்டிக்கிட்டோம் போலையே. சரி ஆளாடே வாடா, சொப்பன சொந்தரியுமா அவனே. ஆ ஆ ஆளே அவன் நடையம் பாரு. சரி நம்ம என்ன பண்ணலான்னா, எகிரி குதிச்சு உள்ளே ஓடிடுவோம். ஓடிட்டு நேராக வேனுக்குள்ளே போய் எங்கே போனோம், பார்க்கிங் லாட்டாக போனோம், பார்க்கிங் லாட் தான். ஓகே பார்க்கிங் லாட் போயிடுவோம். ஓகே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, தெரியாமல் ப்ளே கிரவுண்டை கிளிக் பண்ணிட்டேன். நான் வந்து பார்க்கிங் லாட் தான் போகணுன்னு நினச்சேன், ஆனால் வந்து ப்ளே கிரவுண்டை கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் வந்து பார்க்கிங் லாட்டை கிளிக் பண்ணி பார்க்கிங் லாட்டுக்கு வந்திருக்கோம். நல்ல வேலை, நான் பிழைத்து கொண்டே. எங்கே இருப்பான், எங்கே இருக்கான்னு தெரியல, இங்கே எங்கேயும் இல்லை, வேற எங்கேயும் போயிட்டுருக்கான் பயப்பில. சரி நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். சரி அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு 235 ரூம் எங்கே இருக்குன்னு நம்ம தேடணும். ஸோ அந்த சட்டுறதுக்காக இந்த சாவி. ஸோ அந்த சாவியை வச்சு தான் நம்ம உள்ளே போயிட்டு கேஜிக்கெல்லாம் எடுக்க முடியும். இல்லை இல்லை இந்த சாவி எதுக்குன்னா, உள்ளே வந்து பிளையர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓகே இப்போ நம்ம வந்து டோர் நம்பர் பார்த்துப்போம். என்னடா ஒரு இது 130 ஐயோ இது 235. சரி ஆஹா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தால் தான் நம்ம கதையை முடிச்சிருப்பான். இது வழியாக போயிட்டு அவன் வரல, இது என்ன 136 ஐயோ பார்த்துட்டானே. சரி நம்ம நேராக கீழே போயிடுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேலெலாம் 135 அது மாதிரி தான் இருக்குது, கீழே வந்து 200 போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். எதுக்கும் போய் பார்ப்போம். ஓகே 200 தான் போட்டிருக்கு, சூப்பர். 237 235 சரி இதுதான், இதுக்குள்ளே தான் வந்து நமக்கு ப்ளையர் கிடைக்கும். இந்த ப்ளையரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு ரூம் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதாவது நான் அது இந்த ரூம் இல்லைங்க வேறு ரூம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரூமுக்கு இப்போ போனோம். இப்போ தான் நம்ம வந்து அந்த ரூமுக்கு போனோம். இந்த பிளையர் எடுத்துகிட்டு நேராக நேரத்துக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவன் இருக்கானோ இல்லையோ தெரியல, எங்கேயும் இல்லை. சரி நாம் என்ன பண்ணலான்னா, இதை ஓப்பன் பண்ணிடுவோம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க, அந்த கயிறு எதுக்குன்னா அந்த கயிறை கட் பண்ணணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நடக்கிறது நீங்களே பாருங்கள். ஓகேவா இந்த மாதிரி வந்துடணும். நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு டைரி இருக்கும், உங்களுக்கு வேணும்னா அதை படிக்கலாம். 4 இருக்கும், 4 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமே தான் இருக்கும். அதனால் நம்ம நேரம் என்ன பண்ணலாம்னா, இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒரு பொட்டி இருக்கும், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கேஜிக்கு இருக்கும். இது எடுத்துகிட்டு நம்ம நேரம் வேனுக்குள்ளே போயிடலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 99% வந்து நம்ம கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நேராக வேனுக்குள்ளே போனால் மட்டும் போதும், வேனுக்குள்ளே போயிட்டு நெய்பர்வுட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணோம். என்னடா அது மேலே ஏற முடியல, என்னடா ஏணி வச்சுருக்கீங்க பிக்காளிப்பையில், என்னடா அது அடே அட பச்சை பிடிங்கி இருறேன் நான் போயிடுறேன் ஜஸ்ட் மிஸ்ஸு. என்னடா நான் கரெக்ட் டைமிங் வரான், இன்னும் கொஞ்சம் முன்னாடி நம்ம போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சுவாகா தான் நமக்கு. சரி நல்ல வேலை வரல. நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, இங்கேருந்து எப்படியே பொறுமையாக போனோம், அவன் கண்ணில் மாட்டக்கூடாது, கண்ணில் மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை குருமா போட்டுருவான். நம்மளை குருமா போடுவானா இல்லையா தெரியாது, அவனோட ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்க, அவன் ஏதோ வச்சுருக்காங்க, அதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஐஸ்கிரீம் தான், ஐஸ்கிரீமில் ஏதோ ஒன்று கலக்கிறான், அந்த ஐஸ்கிரீமை நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாமளும் நல்லா குண்டாக புஜுக் புஜுக்குன்னு ஆயிருவோம். அதுக்கப்புறம் நம்மளை பிடிச்சிட்டு போயிட்டு
நம்மளாவே ஐஸ்கிரீம் வாங்கிடுவான், நம்மளை போட்டு அப்படியே புளிஞ்சு எடுத்து ஐஸ்கிரீம் வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். சரி பார்த்து கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். இதோட முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நேராக இப்போ என்ன பண்ணணும்னா வேனுக்குள்ளே ஏறி போயிடணும். வேனுக்குள்ளே ஏறிட்டு இது க்ளோஸ் பண்ணிவிட்டு மேப்புக்கு போயிட்டு நெய்பர்ஹுட்டு கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக ஐஸ்கிரீமை போட்டு தள்ளிட்டோம், அதாவது இந்த ராடை போட்டு தள்ளிட்டோம். இப்போ வந்து இந்த பையனை வந்து இந்த கேஜிலேருந்து வெளியே கொண்டு வரலாம். இந்த பயக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தப்பு பண்ணுவான். இந்த வேன் வந்து எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு, அவன் பாட்டு லூசுத்தனமாக மேலேருந்து கீழே குதிப்பான். இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணக்கூடாது. நீங்கள் ரியல் லைஃப்பில் கூட பண்ணாதீங்க, இனிமேல் பண்ணாதீங்க. இந்த கேம் வந்து கொஞ்சம் இதாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் அந்த கேமை முடிச்சிங்களோ அவங்களாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் எப்படி விளையாடணும்னு சொல்லி. ஓகே மக்களே, இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கூட இந்த விடைபெறுவது நீ கேஸ். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. என்னடா அவன் மிக்ஸி கொடுக்குறான் தம்பியே? மிக்ஸி எவ்வளோ நேரம் பேண்ட் பாக்கில் வச்சுட்டு இருந்தா? இவ்வளோ பெரிய மிக்ஸியும் பேண்ட் பாக்கில் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் பிக்காளி பையில் எதனா கப்பு கொடுத்தா கூட பரவாயில்ல. எதனா எதனா டேய் என்னை காப்பாற்றிட்டுரா ரொம்ப தேங்க்ஸ்ரா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவன் பாட்டுக்கு ஏதோ மிக்ஸி எடுத்து திருடி வந்து என்கிட்ட கொடுத்துட்டான். சரி விடுங்க. ஓகே மக்களே, லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. பாய் பாய்.